Hello friends, welcome back to Streema's Kitchen. எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கோடை வெயில எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படி எப்படி சமாளிக்கலாம், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம், கோடை வெயிலுக்கு எந்தெந்த உணவுகளை நம்ம அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். வாங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பில் ஹீட் அதிகமாக இருந்தால் டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஹீட்டால். அடுத்தது ஹீட்டால் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது பாடி ஹீட்டால் தான் நமக்கு வருது. அடுத்தது கண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெட்டாக இருக்கும், இது பாடி ஹீட்டால் தான் வரும். இது வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ரொம்ப டீப்பாக ரொம்ப அவங்களுக்கு பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கும், அப்போ வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க, தூக்கம் சரியாக வராது, மன அழுத்தத்தில் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். பாடி ஹீட்டாக உதட்டில் உங்களுக்கு கொப்பளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாடி ஹீட்டால் தான் நமக்கு உருவாகுது. அடுத்தது கண்டினியூவாக முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், இதுக்கு வந்து தீர்வே இருக்காது. பாடி ஹீட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணனா தான் அந்த முடி வந்து நமக்கு கொட்டுறது நிற்கும், இல்லைன்னா நிறைய முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நமக்கு பாடி ஹீட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது இது ஏன் வருதுன்னா, நம்ம கூல்ட்ரிங்க்ஸு நிறையா குடிக்கக்கூடாது. வீட்டில் செஞ்சதாக இருந்தாலுமே நாம் வந்து அதில் வந்து ஐஸ் போட்டு சில்லுன்னு எடுத்துக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப பாடி ஹீட்டை நம்மளை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அடுத்தது பொரிச்ச உணவுகளை நம்ம தவிர்த்துடணும், சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக காரம் போட்டு சமைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி கோடை காலத்தில். நெக்ஸ்ட்டு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கட்டாயமாக தவிர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நமக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பொரிச்ச உணவுகளை நம்ம எடுத்துக்கூடாது, ஆயில் ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாது, அதனால் பாடி ஹீட் அதிகமாகும். ஏசியில் நம்ம அதிக நேரம் இருக்கக்கூடாது, ஏசியை அப்படி நம்ம வச்சாலும் நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கணும், அதிக நேரம் ஏசியில் இருக்கிற மாதிரி யாரையும் பழகக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் பாடி ஹீட்டை. அதுக்கடுத்தது என்னென்ன வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். முள்ளங்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப பாடி ஹீட்டை குறைக்கும். மாதுளம்பழம் ஜூஸாவோ இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம், இதுவும் நம்மளுக்கு பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். காலையிலே நம்ம குடித்தோம்னா இன்னுமே நல்லது இந்த மாதுளம்பழம். அடுத்தது பார்த்தா வெள்ளை பூசணிக்காய், இந்த வெள்ளை பூசணிக்காயை வந்து நம்ம சாலடாகவும் சாப்பிட்லாம், ஜூஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது பாடி ஹீட்டு குறையும். இது சம்மரில் ரொம்பவுமே ஏற்ற ஒரு காய்ங்க இந்த வெள்ளை பூசணி. அடுத்தது தர்பூசணி, இது சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த தர்பூசணியை வெறுமனே சாப்பிட்லாம், அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம், சாலடாக சாப்பிடலாம். ஸோ இதன் மூலயமா நம்ம பாடி ஹீட்டை குறைச்சிக்கலாம். பாடி ஹீட்டை வேறு முறையில் எப்படி குறைக்கலாம்னா, பாதத்துடைய காலோடைய பெருவிரலில் கொஞ்சம் நம்ம விளக்கெண்ணெயை வச்சிங்கன்னா சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெண்ணெயை கொஞ்சம் எடுத்து நீங்கள் அதில் வைக்கணும், இதனால் பாடி ஹீட்டை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்து ஒரு ஹாட் வாட்டரு கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு கப் அளவுக்கு குடித்தோம்னா பாடி ஹீட்டு உடனே நின்றுடும். நீராகாரம் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம பழைய சாதத்தை அந்த மாதிரி சாப்பிட்டு வரணுங்க, சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. வெங்காயத்தையும் வச்சு இதிலே சாப்பிட்லாம், பாடி ஹீட்டு ரொம்ப குறைக்கும். இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது விளக்கெண்ணெயை நைட்டு கொஞ்சமாக தலையில் ஒரு சொட்டு இல்லைனா ரெண்டு சொட்டு வச்சுட்டு மறுநாள் பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி ஹீட் குறைஞ்சிடும். ஜீரக தண்ணி குடிக்கலாம், இது ரொம்ப நல்லது, பாடி ஹீட் இதுலேயும் குறையும். அடுத்தது வெந்தய தண்ணி, இதை வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சு அதனுடைய தண்ணியும் வெந்தயத்தையும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பாடி ஹீட் குறைஞ்சிடும். இளநீர் எடுத்துக்கலாம், இளநீர் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, நீங்கள் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. இது வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மளை பாதுகாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா
ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு குளிக்கணுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெண்டு வேலைக்கு குளிச்சிங்கன்னா பாடி ஹீட்டு. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா முறைகளையும் பயன்படுத்தி நம்ம பாடி ஹீட்டை குறைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ்லேயே குறைஞ்சிடும். ரொம்ப ஹாப்பியாக பாடி ஹீட் இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல வேலைக்கு போகும்போது நீங்கள் சில்லுன்னு அதே சமயத்தில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.